ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் இண்டஸ்ட்ரியன் ஆர்க்கும் மோடேட கேம்ல தான் பார்க்க போகிறோம். கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் ஃபஸ்ட் டைம் டெமானிக் கிரியேச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிசன் பண்ணியிருப்போம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெமானிக் புல்டாக்குக்கு. ஸோ வேறு லெவல். ஸோ டெமானிக் எப்படி இது பண்ணுறது, செலசியலுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக தெரிஞ்சாச்சு. சரி, இன்றைக்கி நம்ம என்ன டேம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தனுக்கு ரெஸ்ட் விட போகிறோம், ஓகேங்களா? ஸோ யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளாக எல்டர் மேலேன்னு ரெஸ்ட் விடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெஸ்ட் விட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மான் கிறிஸ்துமஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மான் வரும் முன்னாடி ஒரு மாதிரி கொம்பு வச்சுட்டு. ஸோ அந்த மானை தான் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறோம், ஓகேங்களா? சரி கைஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவனை டேம் பண்ண போய்க்கலாமா? சரி, இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கிரையப்பள்ளே தீர்வோம், கிரையப்பள்ளே இருக்கட்டும். ஏதோ சார்ஜிங்னு வந்துச்சு, ஒருவேளை அவனுக்கு சார்ஜ் ஏறித்தான் ஓடுவானோ, என்ன மேட்டர்ன்னு தெரில. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்டர் மேலேயும் இறக்கி விட்டுறலாமா? எல்டர் மேலேயின் வெளியே வாங்க. ஏங்க, 1181 லெவலுங்க எல்டர் மேலேன்னு, எப்படின்னே தெரியல. 1181 லெவல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, நம்மகிட்ட அதிகமான லெவல் இருக்கிறது இவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்டர் மேலேன்னு தெரில, நான் கரெக்டாக இப்போ தான் நோட் பண்ணி பார்க்குறேன். இத்தனாலாம் பார்த்தீங்கன்னா நான் அதை பெருசாக நோட் பண்ணல. பட் இப்போ என்ன மறுபடியும் லெவலப் அவைலபிள்னு இருக்குது. ஆமாங்க, மறுபடியும் ஹெல்த் வந்திருக்கு, ஐ மீன் மறுபடியும் ஒரு லெவலப் வந்திருக்கு, இப்போ 1182. ரைட் ரைட். சரி கைஸ், அவன் பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா இடத்துலையும் காமனாக சுற்றிட்டு இருப்பான், இந்த இடத்துலையும் தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்க மாட்டான். காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், அவன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கான். எவ்வளோ அவனுக்கு டார்ப்பரு? டார்ப்பர் 39K தானா? கம்மியாக தாங்க இருக்கான் டார்ப்பரெல்லாம் அவனுக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, கிறிஸ்துமஸ் மாதிரியே தான், கிறிஸ்துமஸ் மான் மாதிரியே தான் இருக்குது. பறந்து இது போயிடாத, ஓடு ஓகே, பட் பறந்து மட்டும் போயிடாத, ஓகேவா? கைஸ் இவனுக்கு என்னங்க ஏதோ ஒரு ஃபயர் சவுண்டாட்ட கேட்குது அவன் கிட்டத்தில் வந்தோடனே. இப்போ அவன் ஒடியார சவுண்டு தான் அப்படி கேட்குதா? இல்லைங்க, அவனை சுற்றி ஏதோ ஃபயர் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் போல் இருக்குது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த டார்பர் பார்த்தீங்கன்னா 39 கேஸ் அவனோட டார்பர். ஆனால் என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிட்டு இருக்கு? ஒரே ஆம்பளை டக்குன்னு ஏற வேண்டியதானே. பறந்து போகல கைஸ், ஒருவேளை இவன் பறக்க மாட்டானோ? கைஸ் நமக்கு பறந்து போகிற மாதிரி தான் வேணும். பறப்பானா பறக்க மாட்டானான்னு வேற எனக்கு தெரியலையே. கைஸ் அவன் எல்டர் மேலின் மாதிரியே பண்ணானா? ஓகே, பறக்கிறது பறந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த அம்புற மாதிரி இருந்துச்சுன்னா பாவன் எல்டர் மேலின் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம கூடயே சுற்றி சுற்றி ஒரு மாதிரி அவனுக்கு இதாகிடுச்சு. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு லீவ் விட்றல, அவனை டேம் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எல்டர் மேலின் நம்ம லீவ் விட்ற வேண்டிதான். அவன் பாட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு சம்மர் லீவ் விட்றலாமா எல்டர் மேலினுக்கு? ஆமாம், அப்படி தான் விடணும்னு நினைக்கிறேன். சம்மர் லீவ் கேட்பாங்க போல இருக்கு, போகிற போக்க பார்த்தா நம்ம டைனோசர்லாம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கிபிள் வச்சோம்னாவே பார்த்தீங்கன்னா டேம் ஆயிடுவான். A few inches later. Guys, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனை டேம் பண்ணியாச்சு. கைஸ் சூப்பராக இருக்கும், கிறிஸ்மஸ்க்கு போகிற மாதிரியே தான், கலராக ரெட் கலரில் சேடல் போட்டுக்கிட்டு செம்மையாக இருக்கான். வேற லெவல். பறப்பானா? பறக்கிறான் கைஸ், பறக்கிறான் கைஸ் கைஸ் டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்குது, வேற லெவல். சரி, இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லெவலப் ஏற்றணும். இன்னும் கொம்புலியெல்லாம் இது இருக்கும் போல் இருக்குது, லைட் எரியுமா கொம்பில் இருக்கிறதுக்கெல்லாம்? ஆமாங்க, கிறிஸ்துமஸில் மானோட கொம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் எரியும்னு நினைக்கிறேன். சரி, இவனை வச்சு லெவலப் பண்ணணும். வேறு அட்டாக் பட்டாசு வெடிக்கிறாங்க, கிறிஸ்துமஸ் பட்டாசு டேமேஜெல்லாம் ஆகாது. ஓகே, கொம்பு, நெக்ஸ்ட் பவரு, நெக்ஸ்ட் பவரு, நெக்ஸ்ட் பவர், அவ்வளோதாங்க கைஸ். பட்டாசு மட்டும் வெடிக்கிறாங்க பாருங்க, செமையாக இருக்குல்ல, வேற லெவல்ரா டே. சரி கைஸ், இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் லெவலப் பண்ணணும். போய் இவனுக்கு முட்டி தான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுவான் போல இருக்கு. என்ன ஸ்லோ ஆகிட்டான், ஸ்டாமினா கீது காலி ஆயிடுச்சா? ஓ, கீழே இறங்குறது அவ்வளோதானா? ஓகே ஓகே. சரி, நமக்குன்னு ஒரு சில அடிமை இருப்பானுங்களே, அவனுங்களை கொன்று பார்த்தீங்கன்னா நம்ம லெவலப் பண்ணிடலாம். டேய் கத்தாதான், எதுக்கடா கத்திக்கிட்டே இருக்கேன் கைஸ்? ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான், கடுப்பாக இருக்கு இவன் கத்துறது. கேட்டான் போடு, டேமேஜ் நல்லா தாங்க பண்ணுறான், போடு. பரவாயில்ல, டேமேஜ் எல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் இவன் கத்துறத என்னால் கேட்க முடில, ஒரு மாதிரி கத்துறான். டே வேணாடா, கத்தாதரா சொன்னால் கேளுடா. சரி கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டேய் எவன்டாவன் எவனோ பாய்சனை போட்டு விட்டான்னு வருது. ஓகே, இந்த பக்கம் பெரியவன் இருக்கான், பெரியவனை போய் அட்டாக் பண்ணுவோமா? மிஸ் ஆகிட்டாங்க கைஸ், ஐயோ ஹெல்த் ட்ராப் ஆயிடுச்சுங்க. ஓடுறோம். கைஸ் இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல் பண்ணி விட்டுறலாம், 3 லெவல் தான் ஏறியிருக்கான். ஐயோ ஐயோ, இவனை லெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாட்டிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா போர்ஷன் யூஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஒரே போர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இவனுக்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் லெவல் வந்துருச்சு. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு
நம்ம பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் போட்டாகணும் கைஸ். ஒரு என்னடா இப்படி கத்துறேன், ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் கைஸ், எதுக்கு இப்படி கத்துறான்னே தெரில, ரொம்ப ஓவராக கத்திக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இவனுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம லெவலப் பண்ணி விட்டலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 லெவலு எல்லாரும் பார்த்தீங்கன்னா குசி ஆவானுங்க லெவலப் பண்ணா. இவனுனா கத்திக்கிட்டு இருக்கான் வீறு வீறுனு. இன்னும் லைட்டெல்லாம் அட நம்ம ஹீல் போர்ஷன் போட்டுட்டு இருக்கோம்ல, அதனால பார்த்தீங்கன்னா லைட் எரிய மாதிரி இருக்கு. போடுறான் நைஸு, வேற லெவல். இந்த லைட்டே சூப்பராக தாங்க இருக்குது, ஏதோ ஆர்ஜிபி லைட் எரியிற மாதிரி இருக்குது. ஹீலாகில வேற மாதிரி கைஸ், வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிட்டு வந்தாச்சு கைஸ். இவனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இண்டோமினஸ் ரிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செலசியலை போட்டு விட்டுருவோமா கைஸ். ரொம்ப நாளாக நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா செலசியல் இண்டோமினஸ் ரிக்ஸ் எம்பரருக்கு பார்த்தீங்கன்னா அசன்சன் பண்ண சொல்லி ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவனை அசன்சன் பண்ணி விட்டுறலாமா? ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சுட்டு இங்கே அசன்சன் கொடுக்கக்கூடாது. வெளியதான் பார்த்தீங்கன்னா எங்கேயும் இவனுக்கு அசன்சன் ஆப்ஷனே காணா கைஸ். ஒரு வேளை இவன் பாஸ் செலசியலுங்கிறனால பார்த்தீங்கன்னா இவனை அசன்டன் பண்ண முடியாதோ என்னன்னு தெரியலையே. என்ன இது இவனை அசன்டன் பண்ண முடில, ஏன் பண்ண முடில? அந்த இந்த டைனோசருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு, ஒருவேளை பாஸுக்கு பண்ண முடியாதோ என்ன மேட்டர்னு எனக்கு தெரியலையே. பட் இப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பண்ணுற மாதிரி ஆப்ஷனே காமிக்கல. வேறு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ என்னன்னு தெரில கைஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவனை நம்ம பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவன் பாஸில் எம்பரர், ஸோ செலசியல் எம்பரர் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது அசன்டேட்னு மாறாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவனை பண்ண முடியாதாட்டிருக்கு. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அசன்சனை பார்த்தீங்கன்னா எடுத்து நான் நம்ம பேக்கில் வச்சுக்கிறேன் கைஸ். இவனை பண்ண முடியாதாட்டிருக்கு ஃபைனலி, என்னன்னு தெரில. சரி வாங்க நம்ம போகலாம். டே என்னடா ரைடே காமிக்கல கைஸ். இவன் பா எங்கடா கீழே நில்லு நிலத்தில். ஓகே இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிலத்தில் நிற்கிறான். செம ஹைட்டாக இருக்கான். என்னது இது, செடி முளைச்சிட்ருக்கான் அங்கே பாருங்க, எவ்வளோ ஹைட்டாக இருக்கான்னு. செம்மையாக இருக்கான் கைஸ் பார்க்குறக்கு. அது என்ன சொல்கிறது, பார்க்குறக்கு செம்மையாக இருக்கான். வேற லெவல் வந்து இந்த ரெட் கலர் சேடில் போட்டு இந்த மானை வேற லெவல் பண்ணிட்டானுங்க. சரி கைஸ், இவனை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லெவலப் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இவனோட ஸ்பீடு. ஐயோ இவன் கத்துறதான் பார்த்தீங்கன்னா என்னால் தாங்க முடில. எதுக்கு தான் இப்படி கத்துறான்னு தெரில. பட்டாசு போட்டால் இன்னும் ஸ்பீடாக போகிறானுங்க. பூஸ்ட் மாதிரியா ஒரு வேளை பட்டாசு? இன்னும் வந்து நீ நோட் பண்ணல பாருங்க. ஆமாம், பட்டாசு போட்டால் இது ஒரு பூஸ்ட் மாதிரி, இன்னும் ஸ்பீடாக போகிறாங்க, வேற லெவலு. சரிங்க, மேலே ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, ஒரு புழக்கையன் உன பார்த்தீங்கன்னா போட்டு தெளிலாம். டே செத்துடுறான் போடு, செம டேமேஜ் பண்ணிட்டுருக்கான், வேற லெவல். சரி கைஸ் வாங்க கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிட்டு வந்தாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டே நிறுத்துறோம் 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 கைஸ் பாருங்களேன் எப்படி இருக்கான்னு, வேற லெவலில் இருக்கான். இவனை சுற்றி ஏதோ ஒரு அந்த ஆல்ஃபா பவர் மாதிரி, அலோசரஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ஃபா பவர் ஓடிட்டு இருக்கும். அலோசரஸ்ன்னு கிடையாது, வோல்ஃபு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டைனோசருக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சுற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கே காது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக திரும்பிட்டு இருக்குன்னு முன்னாடி பின்னாடி, எவ்வளோ நேச்சுரலாக இது பண்ணி வச்சுருக்கானு பாருங்களேன். அதுதாங்க ஆர்க்கு, வேறு லெவல். என்ன மூக்கில் ஏதோ லைட் எரிஞ்சிட்ருக்கு, மூக்கில் நோட் பண்ணிங்களா அங்கே பாருங்கள். ஓகே, கிறிஸ்மஸ் மாதிரி அந்த ஏதோ டிசைன் மாதிரி முன்னாடி. ஓகே ஓகே, இவனுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த பவர் இல்லை கைஸ், ஒரே ஒரு வெடியை போடுறான். அந்த வெடியை போட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னு வைங்களேன், வேறு லெவலில் ஸ்பீடாக போயிட்டுருக்கான். சரி கைஸ், ரொம்ப நாளாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைனலாக டேம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு லெவல் ரசிகன் ஆர்க்கு முடியாது கேம் ப்ளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சீக்கிஸ் எல்லாருக்கும் பாய்.